BMW GTR 1600cc bike. First, இதோட லுக்கே வந்துட்டு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. டூரில் பெரிய விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டும் போது நமக்கு காத்து தான் பெரிய பிரச்சனை. டயர் அடிச்சே நம்ம டயர்டாயிரும், ஹெல்மெட் வரையும் விண்டாஸ்டே இருக்காது. எலக்ட்ரானிக்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கார்ல எல்லாம் 4 சிலிண்டர் இருக்கும், இதுல வந்து 6 சிலிண்டர் இருக்கும். ரோடு எப்படி எப்படிலாம் வளையுதோ அந்த பக்கம் எல்லாம் லைட்டா டேர்ன் ஆயிட்டே இருக்கும். மியூசிக் சிஸ்டமும் இருக்கு, ஒரு 130-140 வரையுமே மியூசிக் சிஸ்டம் நல்லா கேட்கும். மொத்த சிஸ்டமும் இந்த ஒரே ஒன்றை வச்சு கண்ட்ரோல் பண்ணி மட்டும் மண்டா போதும். அடே கயிறு, நீங்க இந்த அசால்ட்டை கழட்டிட்டீங்க. இப்போ அஜித்லாம் இந்த வண்டி தான் எடுத்து போறாங்க. ஒரு பிளாக் பீஸ்ட் BMW R18. இந்த வண்டி வந்து பியூர் மெட்டல், ஃபுல்லாவே இரும்பு மட்டுமே இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்ல, 30-40,000 இருக்கும். சீட்டுமே ரொம்ப காஸ்ட்லி, அரௌண்ட் ஒரு 1.5 lakh வச்சாதான் ஒரு சீட் போட முடியும். இவன் பீஸ்ட் அர்னால்டுலாம் பார்த்தா நம்ம எப்படி இருக்கும், மொரட்டு தனமா. புதுசாக உட்காராங்க சீட்லேயே உட்கார முடியும், ஆக்சிடென்ட் பண்ணவனே சீட்டோட ஸ்லிப் ஆகி வெளியே போயிடும். ஓ மை காட், அவ்வளோ அக்ரஸிவா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போனால் வந்துட்டு மனசாச்சு இடம் கொடுக்காது. ஸோ இப்போ ஒவ்வொரு பைக்காக நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். BMW GTR 1600cc பைக். ஃபஸ்ட்டு இதோட லுக்கே வந்துட்டு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காரில் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் செட்டப் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பைக்லேயே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஓகே, பத்தது பாரு எப்படி இருக்குது. ஒரு பைக்கில் வந்து பேசிக்கான மினிட்டிஸ் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக் வாங்குறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர் பைக்குன்ற கேட்டகரி தாண்டி இது வந்து ஒரு லக்ஸரி டூர்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பெரிய 1000cc மேலேயே வந்து சூப்பர் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டூரர். அதுக்கு டூரில் பெரிய விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டும் போது நமக்கு காற்று தான் பெரிய பிரச்சனை. ஸோ காரில் உட்காந்துன்னு போகும்போது காற்று அடிக்கவே இருக்காது. பட் ஒரு 100+ தான் இப்போ டூரிங், லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணும்போது 100-120 தான் யூஸ்வலாக க்ரூஸ் பண்ணுவோம். இந்த 100 ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது இந்த ஏர் அடிச்சே நம்ம டயர்ட் ஆயிரும். ஸோ ஒரு நாளுக்கு ஒரு 8-10 hours ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இதில் இந்த பக்கம் வந்து கைக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் கட் ஆயிரும், காலுக்கும் விண்ட் பிளாஸ்ட் கட் ஆயிடும். இது வந்து ஃபுல்லாக ஹெல்மெட் வரையும் விண்ட் பிளாஸ்டே இருக்காது. ஒரு 160 இந்த இதனால காத்தே அடிக்காது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, லாங் டிஸ்டன்ஸ் டூர் பண்ணும்போது வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் புல்லட்லலாம் வந்து ஒரு 70 வரையும் போனாவே மொத்த உடம்பு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிங்கிள் சிலிண்டர்னால வைப்ரேஷன் இருக்கும். மல்டிபிள் சிலிண்டர் போகும்போது வைப்ரேஷன் யூஸ்வலாக கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக கார்லலாம் 4 சிலிண்டர் இருக்கும், ஓரளவுக்கு ஒரு 1500cc. இதில் வந்து 6 சிலிண்டர் இருக்கும். ஒரு காரை விட பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாகவும் இருக்கும், அண்டு பிக்கப்புமே நல்லா இருக்கும். ஸோ அந்த டார்க் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னே வந்துட்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கு, எல்லாமே இருக்கா? அதெல்லாம் வந்து இப்போ காரில் வந்து என்னென்ன ஃபீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அப்புறம் லைட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடாப்டிவ் லைட்ஸ், சஸ்பென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் லைட்ஸு வித் அடாப்டிவ் லைட்ஸ். ரோடு எப்படி எப்படிலாம் வளையுதோ அந்த பக்கம்லாம் லைட்டாக டேர்ன் ஆகிட்டே இருக்கும். அந்த மியூசிக் சிஸ்டமும் இருக்குது, ஒரு 130-140 வரையுமே மியூசிக் சிஸ்டம் நல்லா கேட்கும். கண்ணாடி வந்து எவ்வளோ ஸ்பீட் போனாலும் வைப்ரேட் ஆகாது. அண்ட் இங்கே வந்து ஃபோனுக்குன்னு வந்து இதில் ஃபோனுக்கு கூலர் இருக்குது, ஃபோன் சார்ஜ் போட்டு உள்ளே வச்சிட்டோன்னா ஃபோன் ஹீட் ஆகாது. ஸோ ஃபோனும் சிஸ்டமும் கனெக்ட் ஆகிடும். ஃபோனில் இருக்கிற மேக்ஸிமம் கால் பண்ணுறதும் இதுலேருந்தே கால் பண்ணிக்கலாம், பாட்டும் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோ கார்ப்ளே உள்ளே இருக்கிற மாதிரி இதில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. இதில் நேவிகேஷனும் இருக்குது, ஃபோனில் என்ன சார்ஜ் இருக்குது, கால் வருதா இல்லையா, டயலிஸ் பண்ணுறது எல்லாம் இதில். ஒரு காரோட இன்ஃபர்டைன் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இதிலே இருக்குது. சூப்பருங்க. இப்போ காரில் வந்து ஒரு 2 சூட் கேஸ் வைப்போம். ஸோ இது வந்து ரெண்டு டிட்டாச்சபிள் சூட் கேஸ். டிட்டாச்சபிள், அது மட்டும் மண்டா போதும். அப்படியே கையில் இருக்குது. போது எவ்ரி 200 km ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் போட்டுட்டே இருக்கணும். 400 km ஒன்ஸ் வந்து பெட்ரோல் போட போதும். அப் டு 27 liter வந்து இதோட கெப்பாசிட்டி இருக்கு. மைலேஜ் எப்படியும் கம்மியா தான் தரும் இல்லையா? மைலேஜ் ஹைவே வந்து ஒரு 16-17 வரையும் வரும். பரவாயில்லையே. ஸ்லோவா ஓட்டினா 20 கூட வரும். பட் 80-100 வந்து ஈஸியா அதுல ஓட்ட முடியாது. சில வண்டிலாம் 80 கிலோ ஓட்டுறதுக்கே முடியாதுன்னு இருக்கும். இது வந்து ஸ்லோவாகவும் ஓட்டலாம், ஃபாஸ்டாகவும் ஓட்டலாம். ஏன்னா
இந்த என்ஜின் டியூனிங்கே வந்து ஸ்லோவும் ஓட்ட முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து செயின் கிடையாது, ஷாஃப்ட் இருக்கும். இப்ப லாரிலாம் கீழே ஒரு ஷாஃப்ட் சுத்தும் இல்லையா, அது மாதிரி ஷாஃப்ட் இருக்கும். செயின்னா அடிக்கடி 500 கிலோமீட்டர் வந்து செயின் ஸ்ப்ரே அடிக்கும். ஆமா, செயின் ஸ்ப்ரே அடிக்கும். இது அப்படி கிடையாது. சோ நம்ம ஒரு 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 வாரம் ஃபுல்லா இப்ப அஜித் எல்லாம் இந்த வண்டி தான் எடுத்துட்டு போறாரு. இப்ப ப்ராப்பர் ரோட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஜிடியில் எடுத்துகிட்டு போவார். இதில் கொஞ்சம் ரோடு முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி அட்வென்ச்சர் பைக்ஸ். இது வந்து 300 சிசியில் இருக்க அட்வென்ச்சர் பைக்கு, அவர் வந்து 1200 சிசியில் ஒரு அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்காரு. ஸோ அதில் டூர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே செயின் ஸ்ப்ரே மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இதுக்கு வந்துட்டு நான் மெயின்டெனன்ஸ்க்கே அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ சர்வீஸ்க்குலாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இருக்கா, இது ஏதாவது ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிதா? கன்சியூமபிள்ஸ்லாம் ஈஸியாக கிடைச்சிரும், பட் பெரிய பார்ட் போயிருக்கு அப்படின்னா 1 month 2 month வெயிட் பண்ணு. எல்லாமே ஜெர்மன்லேருந்து வந்தாதான் உண்டு. அது கொஞ்சம் ஸ்பேர் மட்டும் தான், அது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லை, அது எவ்வளோ ஆகுது? கண்டிப்பாக ஒரு 30-40,000 ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும். அதாவது சர்வீஸ், வெறும் சர்வீஸ் காஸ்ட் மட்டும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டோல் டயர்லாம் வந்து சீக்கிரமாக வந்து டயர் வந்து 10,000 கிலோமீட்டர் வந்துச்சா அது மாற்றணும், ஒரு 40-60,000 ரூபீஸ் வரையும் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து ரிவர்ஸ் கியர் கூட இருக்கு. ஓ, வண்டியை தள்ளுறதெல்லாம் கஷ்டம், ரிவர்ஸ் கியர் போட்டு தான் வண்டியை. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? அரௌண்ட் 400 kg இருக்கும். வா, 400 kg ரொம்ப ஹெவி. எடுத்தோடனே டக்குன்னு இந்த வண்டி எடுத்து ஓட்டவும் முடியாது, ஒரு பிகினர் வெஹிக்கிளும் கிடையாது. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காகலாம் இந்த வண்டி ஓட்ட முடியாது. பயங்கரமா இருக்கு. ஒரு காருக்குள்ள இருக்கிற எல்லா செட்டப்பும் இதுல இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கையிலே தான் இருக்குல்ல. இந்த மொத்த சிஸ்டமும் இந்த ஒரே ஒண்ணுல வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ அடுத்ததா வந்து ஒரு பிளாக் பீஸ்ட் BMW R18. ஓகே, இதோட 1800 cc, 200 மேல சிசி போட்டு ஒரு பைக் வாங்குறதே ஒரு பெரிய கனவா இருக்கும். ஸோ 1000 cc அதுக்கு மேல வாங்குறப்ப எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து ஓட்டும் போது எப்படி இருந்தது? இந்த வண்டி வந்து பியூர் மெட்டல், ஃபுல்லாவே இரும்பு மட்டுமே இருக்கும், பிளாஸ்டிக் பார்ட்டே பெருசா இருக்காது. ஸோ அந்த மெஷின் ஓட்டுற ஒரு ஃபீல் இது கொடுக்கும், அது மாதிரி ரா பவரா இருக்கும். இப்போ GTL பார்க்கும்போது அது வந்து ரொம்ப க்ரூசிங்கா ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், தேவைப்படும் போது பவர் இருக்கும். இவன் பீஸ்ட் அர்னால்டுலாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், மொரட்டு தனமா. தோனி, தோனிக்கும் கோழியும் மாதிரி, தோனி வந்தால் ஒரு பேட்டை சுத்தினா எப்படி, அது மாதிரி தடாலடியாக இருப்பான் இவன். அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டெக்னிக்கல் ஃபெலோ, அது நிறைய சென்சார் இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்தா கூட ரைட் பை வயர் தேவைப்படுற அளவுக்கு தான் ஆக்சிலேட்டர் போகும். டக்குன்னு முறுக்குனா கூட வண்டி ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும், ஸ்பீடு போகும், ஆனால் ஸ்லோவாக போகும். இவன் அப்படிலாம் இல்லை, முறுக்கணுன்னே நான் வெளியே போய் விடுற அளவுக்கு இருக்கும். ஸோ ராவா புதுசாக உட்காரவங்க சீட்லேயே உட்கார முடியாது, ஆக்சிலேட் பண்ணவனே சீட்டை விட்டு ஸ்லிப் ஆகி வெளியே போயிடும். ஓ மை காட், அவ்வளோ அக்ரஸிவாக இருக்கும். பட் இதுவுமே அந்த 100 அதான் ஸ்பீட் ஸ்பாட்டு. 100 நான் ரொம்ப ஸ்பீட் ஓட்டுறாள் ரைட் பண்ணணும், அந்த பவர் ஃபீல். அதாவது 0-80 புல்லட்டில் வந்து 0-100 போகணுன்னா ஒரு 13-14 seconds வெயிட் பண்ணணும், முறுக்கி பிடிச்சிட்டு இருக்கணும். இவங்கெல்லாம் ஒரு 2-3 seconds டக்குன்னு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் 20-80 போனோம்னா 2 seconds போயிடும் டக்குன்னு. அந்த 80 தான் மேட்ரு, அதுக்கு மேலே நம்ம ஓட்ட மாட்டோம். ஸோ அந்த டார்க் லெவல் வந்து நீங்கள் செகண்ட் கியர்லனாலும் அப்பயே போவோம், 6th gear ஆக்சிலேட் பண்ணாலும் டக்குன்னு 80 வந்துடும். இது வேணால் பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். இது வந்து ஒரு மாதிரி ரக்கட் வெஹிக்கிள், பட் அந்த ரக்கடாக போகணும், கெத்தாக மாசாக போகணும்னா இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். இல்ல டூருக்கு கொஞ்சம் ஸ்டைலா போலாம், அந்த மாதிரி என்ன அந்த வண்டி எடுத்துட்டு போலாம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கும் கூட. இதுல வந்துட்டு வேற என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அபார்ட் ஃப்ரம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ஜாவா தெரியும், ஆரி தெரியும், அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் தெரியும். இப்போ நான் இது வாங்குறேன் அப்படின்னா இதுல என்னென்ன மாதிரி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல இதுலயும் வந்து செயின் கிடையாது, பட் இதுல வந்து எக்ஸ்போஸ்ட் ஷாஃப்ட் இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஷாஃப்ட், லாரியில் இருக்க மாதிரி இந்த ஷாஃப்ட் வந்துடும். ஸோ இது வந்து இன்னும் அப்படியே ராவாக இருக்கும், அந்த என்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவர் அப்படியே இதுக்கு வந்து தெரியும். ஒரு கியர் டவுன் பண்ணனா அந்த ஷாஃப்ட் ஸ்லோவாகும், ஸ்லோ ஆகிட்டு அப்படியே டயர் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகி ஸ்லோ ஆகுறது. அதெல்லாம் ஓட்டும்போதே ஃபீல் பண்ண முடியும். அது அந்த பின்னாடிலாம் அதெல்லாம் சீட்டே போடல, சீட்டுமே ரொம்ப காஸ்ட்லி, அரௌண்ட் ஒரு 1.5 lakh வச்சாதான் ஒரு சீட் போட முடியும். எனக்கு தேவைப்படலை, ஏன்னா பின்னாடி உட்காரவே முடியாது, கொஞ்சம் அடி முறுக்கணுனே டக்குன்னு கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுலாம் இந்த வண்டி ஓட்ட முடியாது. இது வந்து பயங்கரமாக ஹீட், 1800 காரை விட இது பெரிய இன்ஜின், அவ்வளோ ஹீட் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும், காலில் வெந்துடும். ஷூ ரெகுலர் பேண்ட் போடாமல் இந்த வண்டி ஓட்ட முடியாது. சின்ன சின்ன தெருவு போகலாம், பட் 3-4 minutes தான், அதுக்கு மேலே ஹீட் ஆயிரும். ஸோ இந்த டேங்க் கெப்பாசிட்டி என்ன, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? 16 தான். இது மைலேஜ் சிட்டியில் ரொம்ப புவர், 9, பட் ஹைவே வந்து அகைன் இது ஒரு 16-17 வரையும் வரும். பரவாயில்லையே, ரொம்ப ஆக்சிலேட் பண்ணும்போது ஒரு பக்கமா இழுக்கும். ஆ எஸ், நல்ல பயங்கரமா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுமா?
எல்லா பசங்களுக்குமே நம்ம வச்சிருக்கிற வண்டி யார்ட்டுமே இருக்க கூடாது அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். சோ அதனால ரொம்ப சூசியா ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து. சோ நான் ஆக்சுவலி ரேட் கேட்க மறந்துட்டேன், அது 40 லாக்ஸ் சொன்னீங்க ஜிடிஎல், அது வந்து 25 லாக்ஸ் சொன்னீங்க. இது எவ்வளவு இந்த பைக்? இது அரௌண்ட் ஒரு 2.7 லாக். சோ எனக்கு தெரிஞ்சு பைக் வெரைட்டில கியர் பைக் வெரைட்டில உங்ககிட்ட இருக்க கம்மியான சிசி இதுதான். பட் இதுவே நிறைய பேர் கனவா இருக்கும். ஆமா இதுவே ஆக்சுவலா Dream பைக்ங்க. இதுவே பெரிய வண்டி தான். ஆமா பெரிய வண்டி தான். பெரிய காஸ்டியான வெஹிக்கிள். இதை வச்சுட்டு டூர் பண்ணும்போது ஹிமாலயன் வாங்கலாமா இது வாங்கலாமான்னு நிறைய யோசிப்பாங்க. இப்போ ஆரி ஹிமாலயன் தான் நிறைய பேருக்கு வந்து லடாக் போகணும்னா இருக்கும். அதை நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பிஎம். ஸோ என்ன கம்ஃபர்ட் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆரியில் நம்ம ஹிமாலயன் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட இது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னா எந்த மாதிரியான? பழைய ஹிமாலயன் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பழைய ஹிமாலயன் வந்து இந்த டார்க் வந்து லோ எண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது அவ்வளோ டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்காது, வண்டிக்காக நம்ம கொஞ்சம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பட்டு இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். இந்த சஸ்பென்ஷன்லாம் மற்ற வண்டியில் கம்பேரே பண்ண முடியாது. வந்து சஸ்பென்ஷன் ஆமாம் அன்மேட்சபிள். நல்லா ஸ்பீடுமே நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்படும் போது இங்கே லடாக் வரையும் போகும்போது இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்கவே இருக்காது. அங்கே ஒரு கிலோமீட்டர் கண்மூடி அவனுமே இருக்க மாட்டான். அப்போ நீங்கள் 80 போனால் கூட தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், தூக்கம் வரும். ஸோ அட்லீஸ்ட் அந்த 100 மேலெலாம் போகிறதுக்கு இது ஈஸியாக போகும். அந்த வண்டி கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ இது வந்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹிமாலயன்லாம் நல்லா தெரியும், அது பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இது பிஎம்டபிள்யூ பைக்குன்னு பார்த்தோன்னே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்களா? ஆமாம் இது இந்த லுக், இந்த பீக் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுலேயே 1250 ஜிஎஸ்ஏன்னு ஒரு வண்டி இருக்குது. வேர்ல்டு 40 வருஷமாக அந்த வண்டி இருக்குது. அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரி லீடிங். ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பண்ணும்போது எல்லா டெரெயினையும் ஓட்டணும்னா 1250 தான். ஸோ அதோட குட்டி பையன். ஸோ அந்த டிஎன்ஏ அப்படியே இதில் இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் பார் வந்து ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குன்னு கிளாஸஸ்லாம் இருக்குது. கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி வண்டியில் ஈஸியாக பண்ண முடியும். எல்லா பைக்குக்குமே வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் மாறுதா? மூணு பைக் வந்து மூணு கேரக்டர். அவர் வந்து ப்ராப்பர் டூரர், இது ப்ராப்பர் அட்வென்ச்சர், இது வந்து ஆஃப் ரோட் பண்ணலாம், எல்லா டெரெயின்லையும் ஓட்ட முடியும். இது வந்து ப்ராப்பர் க்ரூசர். ஸோ நம்ம மைண்டு நம்ம ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படியே சோகமாக நம்ம பாட்டுக்கு கடுப்பு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு ஒரு வண்டி வச்சிருப்பீங்க, அது மாதிரியான வண்டி. இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும், பாட்டு கேட்டு ஃபன்னா ஜாலியா லக்கேஜ் ஏதாவது கொஞ்சம் சோம்பேறிங்க லக்கேஜ் கட்ட மாட்டேன் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போகணும், யார் தொல்லையும் இல்லாம ஒரு வாரம் ஓ ஆஃபீஸ் வேணா ஒரு மண்ணாங்கடி வேணா என்ன விடுங்கடா எஸ்கேப் ஆகி போகணும் ரியாலிட்டி விட்டு வெளியே போனோம்னா அந்த வண்டி நல்லா இருக்கும். இல்லை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் த டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த த்ரீ பைக்ஸ்? ஆமாம் கேருமே வந்து பார்த்தா இது எல்லாமே லோ எண்டு பஞ்சியாக டார்க்கியாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தோன்னா எந்த ஃபிஃப்த் கியரில் ஆக்சலேட் பண்ணாலும் அந்த 100 மெயின்டைன் வந்து ஒரு 100 போகிறது. ஸோ அந்த 100 போகிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஆகிருக்கும். ஸோ அந்த வண்டி வந்து நம்ம மோரல்லஸ், இதுவும் மோரல்லஸ் சேம் தான். பட் இது ரொம்ப பஞ்சியாக இருக்கும், அது வந்து வைப்ரேஷன்லாம் இல்லாமல் அது வந்து நான் சொல்கிறது ஒரு 20 டேஸ்க்கு போகணுன்னாலும் அந்த வண்டி போயிட்டே இருக்கும். அது மாதிரி பெரிய ரெண்டு ரேடியேட்டர் இருக்கும் அதுக்கு. ஸோ இது ரேடியேட்டர்லாம் கிடையாது, ஆயில் கூலர் மட்டும்தான். பட் அது செக்மெண்ட்டே வேறு. அது வந்து பிஎம்டபிள்யூல கே சீரீஸ் என்ஜின் சொல்லுவாங்க. இது வந்து ஆர் சீரீஸ். ஆர்னா பாக்ஸர் என்ஜின் இப்படி போயிட்டு வரும், அதில் என்ஜின்லாம் இப்படி இருக்கும். இது சிங்கிள் சிலிண்டர். ஸோ அது மாதிரி இது சிங்கிள் 6, இது 2.